தலைமுறையினரின் உயர்வுக்காக அனைவரும் ஒன்று சேர்ந்து பணியாற்ற வேண்டுமென்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ஹிமாச்சல பிரதேசம் சிம்லாவில் நடைபெற்ற ஏழைகள் நல மாநாட்டில் உரையாற்றிய அவர் நாட்டில் இதுவரை இல்லாத அளவிற்கு அந்நிய முதலீடுகள் அதிகரித்து உலகளவில் வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். 2014 ஆண்டுக்கு முன்பிருந்த நிலை மாறி தற்போது உலகளவில் பரந்த கண்ணோட்டத்துடன் நாம் பார்க்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நட்பு ரீதியில் மட்டுமின்றி சர்வதேச அளவில் உதவும் நாடாகவும் இந்தியா உருவெடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் 150 நாடுகளுக்கு மருந்துகளையும் தடுப்பூசிகளையும் இந்தியா வழங்கி உதவியதாக பிரதமர் கூறினார். ஒவ்வொரு பயனாளிக்கும் அனைத்து திட்ட பயன்களும் முழுமையாக சென்றடைய வேண்டும் என்ற இலக்குடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். பாகுபாடற்ற பரிந்துரை இல்லாத சார்பில்லாத அனைவருக்குமான வளர்ச்சியை நாம் அடைய வேண்டும் என்ற இலக்குடன் தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். இந்தியர்களின் திறமைக்கு முன்பெதுவும் சாத்தியமே என்று அவர் தெரிவித்தார். 8 ஆண்டுகள் நிறைவடைந்த 9வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நிலையில் வாக்கு வங்கி அரசியலை மேற்கொள்ளாமல் மக்கள் நலனுக்காக உழைத்து வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார். बात होती थी लूट और खसोट की बात होती थी भ्रष्टाचार की बात होती थी घोटालों की बात होती थी भाई भतीजेवाद की बात होती थी अफसरशाही की बात होती थी अटकी लटकी फटकी योजनाओं की लेकिन वक्त बदल चुका आज चर्चा होती है सरकारी योजनाओं से मिलने वाले लाभ की 2014 से पहले की सरकार ने भ्रष्टाचार को सिस्टम का जरूरी हिस्सा मान लिया था तब की सरकार भ्रष्टाचार से लड़ने की बजाय उसके आगे घुटने टेक चुकी थी तब देश देख रहा था कि योजनाओं का पैसा जरूरतमंद तक पहुंचने के पहले ही लूट जाता है இந்நிகழ்ச்சியில் பிரதமரின் கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் 10 கோடி விவசாயிகளுக்கு 11வது தவணையாக 21,000 கோடி ரூபாய் நிதியை பிரதமர் நரேந்திர மோடி விடுவித்தாா்.